மில்சிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அரைக்கீரை கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் சீரகம், 4 மிளகாய், கொஞ்சம் ஒரு சின்ன புளி, 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், 3 வத்தல், தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் காயத்தூள், ஒரு 8 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் தேவையான அளவு தேங்காய், ஒரு பவுல் நிறையா சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. முதல்ல வந்து இந்த கீரையை நம்ம க்ளீன் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி இந்த இலை வந்து ஓட்டை ஓட்டையாக இந்த பூச்சரிச்சிருக்க மாதிரி இருக்குன்னா அதை எடுக்காதீங்க, நல்ல இலையாக பார்த்து இப்படியே அலைஞ்சிக்கிடலாம். இந்த பூவை வந்து கிள்ளி போட்டுடணும், அதை வந்து கீரையோடு கடக்கக்கூடாது, இப்படி எடுத்துடணும். தண்டு வந்து இளந்தண்டாக இருந்தால் தண்டை கூட போடலாம். இதேமாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிடுவோம். நல்லா இளந்தண்டாக இருந்தால் அப்படியே போடலாம். பூவை வந்து கிள்ளி போட்டுருங்க, பூச்சி எரிஞ்சிருச்சுன்னா அந்த இலையும் பிச்சு போட்டுருங்க, அடி தூர போட்டுருங்க. அதனால் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா இது திறந்து பார்க்கலாம், நல்லா தண்ணி கீரையிலேருந்து தண்ணி நல்லா ஊறி இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிடுவேன், கொஞ்சம் தாளிக்கி வச்சுக்கிடுவேன். பூண்டையும் ஆட் பண்ணி விடலாம், கொஞ்சம் பிஞ்சு விட்டுடுவோம். தண்ணி கீரையில் தண்ணி விடுறதுனால நம்ம தண்ணி கலக்க வேண்டாம், தண்ணி வரவே இல்லைன்னா மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி விடலாம். இதோட மிளகாவையும் ஆட் பண்ணி விடுவோம், 4 மிளகாவை ஆட் பண்ணி விடுவேன். எடுத்து சொல்ல சீரகத்தையும் இதை ஆட் பண்ணி விடுவேன். இப்போ வந்து மஞ்சத்தூளையும் காயத்தூளையும் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன், காயத்தூளையும் ஆட் பண்ணி விடுவோம். நல்லா கலந்து விட்டு விடலாம். ஒரு தண்ணி கொஞ்சோட கால் டம்ளர் போல் தண்ணி கலந்துக்கலாம் கொஞ்சமாக. நல்லா கலந்து விட்டு விடுவோம். நல்லா வெந்த உடனே கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து புளி ஆட் பண்ணிக்கிடலாம். வந்து நல்லா வெந்திருக்கு, இந்த நேரத்தில் நம்ம வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். வத்த வச்சு நல்லா கடைஞ்சி விடலாம். இது வந்து சாம்பாருக்கு ரசத்துக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கீரை உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கீரை இந்த கடையலுக்கு வந்து தாளிச்சு ஊற்றிடலாம். காஞ்சிச்சு, கொஞ்சம் இந்த நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். சூடாயிட்டு கடுகு போட்டுவிடலாம். நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன், நல்லா பொரியுது. வத்தலையும் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் முழு வத்தல் 3 வத்தல் போடுதேன். இது நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடலாம் வெங்காயத்தை. அதுக்கப்புறம் கடுகு போட்டு விடலாம். நல்லா கோல்டன் கலரில் ஆகிற மாதிரி என்ன வந்துட்டு, நேரத்தில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பிலை பொரிஞ்சு. கீரை கடையோட உள்ள மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்போ தாளிச்சதை உள்ள ஊற்றிடுவேன்.
கலந்து விட்டு விடலாம். இப்போ அரைக்கீரை கடையல் ரெடி ஆகிட்டு, இவன் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு, அரைக்கீரை கடையல் ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இரும்பு சத்து அதிகமாக, இது சாப்பிட்டா இரும்பு சத்து அதிகமாகும், பிறகு கண் பார்வை குறைபாடும், இது சாப்பிட்டோம்னா நிவர்த்தி ஆயிரும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மற்ற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ்.